வணக்கம் மக்களே, நீங்கள் பாருங்க கேட்குறது மொக்க கமெண்ட். நாங்கள் ஹோஸ்ட் அண்ட் அசாசின்ஸ் கிரீட் யூனிவர்ஸில் இருக்க எல்லா இஸ்ரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி அசாசின்ஸ் கிரீட் 1-2 வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்புறம் ரிலீஸ் ஆனால் பிரதர்ஹுட் அண்ட் ரெவலேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 2 ரெவலேஷன்ஸ் அண்ட் பிரதர்ஹுட் மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜியோ கலெக்ஷன் ஆர் எட்ஜியோ ட்ரையலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே தரமான கேம்ஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் செக் பண்ணிட்டு வாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். அசாசின்ஸ் கிரீட் பிரதர்ஹுட்லேருந்தே போயிடலாமா? ஸோ இந்த பிரதர்ஹுட்ல மெட்டகியர் சாலிட் அதோட ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். எஸ் அண்ட் மெட்டகியர் சாலிட்ல அசாசின்ஸ் கிரீட் ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பாக்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்னேக் வந்து இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டு ஸ்டெல்த் டேக் டவுனுக்கு பேரில் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இது மெட்டகியர் சாலிட்ல ஒரு மிகப்பெரிய மெக்கானிக். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாகவே டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் லியோனார்டோ டா வின்சி வந்து பார்ப்பீங்க. அவரும் கொஞ்ச நாள் மிஸ் ஆகியிருப்பாரு. ஸோ பாக்ஸுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காரான்னு சொல்லி நீங்கள் எட்டி வர பார்க்க போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக மெட்டகியர் சாலிடோட அந்த ரெஃபரன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸில் வர ரெய்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ஸ்கின்னு கூட உங்களால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியும். எஸ் லிட்ரலாக அந்த கேரக்டர் ரெய்டன் ஸ்கின்னே உங்களால் அன்லாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா வெர்ச்சுவல் மிஷினையும் முடிச்சா மட்டும்தான் இதை வந்து அன்லாக் ஆகும். ஸோ ஏன் அப்படி வச்சாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா, வெல் மெட்டகியர் சாலிடில் நம்ம ரெய்டன் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமாக தான் ட்ரைனிங்கை எடுத்துப்பாரு. ஸோ அதோட இதை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து வச்சிருக்காங்க. ஒரு கேமில் இன்னொரு கேமை வந்து பாராட்டி பேசுறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த கல்ச்சர் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. அதை தொடர்ந்து நீங்கள் அந்த எம்பையருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்காக ஒரு வித்தியாசமான வேஷம், அது முக்கியமாக ஃப்ரெஞ்சு கார்டோட வேஷத்தை போட்டுட்டு வருவீங்க. ஸோ நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் எஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் மான்ட்ரியல்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ யூபிஸ் ஆஃப் மான்ட்ரியல் அந்த டைமில் இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கும்போது அதை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக தான் இந்த இடத்துல மான்ட்ரியல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மெட்டகியர் சாலிடியம் தாண்டி நம்ம மேரியோ ஈஸ்டர் எக்ஸாம் ஏகப்பட்டது இருக்கும். அசாசின்ஸ் கிரீட் 2 நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இட்ஸ் மீ ஐ எம் மேரியோ அப்படின்னு சொல்லி நம்ம எஜியோட அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகியிருப்பாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஒரு கேசல் அப்படி இல்லைனா ஒரு மிகப்பெரிய மாளிகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகணும். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த மாதிரி மிகப்பெரிய மாளிகைக்குள்ளே போய் நீ பிரின்சஸ் இளவரசிகளை தூக்கிட்டு போய்வியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வேலையில தான் நம்ம மேரியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு மிகப்பெரிய கோட்டைக்குள்ளே போய் பவுசர் கிட்ட இருந்து இந்த மாதிரி பிரின்சஸை காப்பாற்றணும். ஸோ அந்த இடத்துல ஒரு மஷ்ரூம் மண்டியை நின்றுக்கிட்டு பிரின்சஸ் இந்த இடத்துல இல்லை, அவளை வந்து வேற ஒரு கேசலுக்கு வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசை போட்டு உடச்சிருவான். ஸோ அதுக்கான ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரின்சஸ் இந்த நெஸ்ட் கேசல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து டைட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ மேரியோ ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன் மேன் வர்க்கிங் க்ரூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈஸ்டரகம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒரு சுத்தியில் கூட பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரெக்கிங் க்ரூ அப்படின்னு சொல்லப்படுற மேரியோ சம்மந்தப்பட்ட ஒரு கேம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ அகேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ணி பிளம்பர் அப்படிங்கிற இன்னொரு ஈஸ்டரக் அப்படிங்கிற ஒரு இன்னொரு சிங்க் மெமரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மெமரி சீக்வன்ஸோட அந்த சிம்பிளை நீங்கள் வந்து பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி நம்ம பிளம்பர் ஐ மீன் மேரியோ ஒரு பைப்புக்குள்ளே வந்து போவார்ல, அந்த பைப்பை வந்து தூக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேரியோ ரெஃபரன்ஸ் ஏகப்பட்டது அசாசின்ஸ் கிரீட் யூனிவர்ஸில் கொட்டி கிடக்குது. உண்மையாக சொல்ல போனோம்னா மேரியோங்கிறது யாரால் வெறுக்க முடியும்? எல்லாருக்கும் பிடிச்ச கேம். பட் மேரி மட்டும் நிறைய பேருக்கு பிடிக்காது, கிராண்ட் டெஃப்ட் ஆட்டும் ஜிடிஏவும் பிடிக்கும் தானே. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராண்ட் டெஃப்ட் ட்ரெஸ்ஸேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகும். நீ ஏகப்பட்ட திருட்டு பண்ணிங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். அகைன் ஜிடிஏவையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமுக்குள்ளே இவ்வளோ தான் ஈஸி இருக்கு. பட் கேமுக்கு வெளியில் நீங்கள் டஸ்பண்டாக விளையாடும் போது பார்த்தீங்கன்னா 2-3 ஈஸி கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் லூசியில் கம்ப்யூட்டர் போய் பார்க்கும்போது அவளுடைய செகண்ட் மானிட்டரில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதை வந்து என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஃபேஸ்புக்கில் அசாசின்ஸ் கிரீட் லெகசி அப்படின்ற ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க, கேண்டி கிரஷ் மாதிரி. அதை 2013 பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி ஃபேஸ்புக்கில் வந்து தூக்கிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் லெகசி அப்படிங்கிற ஒரு கேம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அந்த கேமை நம்ம லூசி வந்து ரொம்பவே வெறித்தனமாக விளையாடிட்டு இருக்காங்க. வில்லனை குறிக்கிறது, அதாவது நம்மளுடைய எதிரிகளை குறிக்கிறது. ஸோ ப்ளூ கலர் வந்து நமக்கு சொந்தமானவங்க ஐ மீன் நல்லவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து குறிக்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம கூட வந்தது லூசி. ஸோ இந்த இடத்துல நம்ம லூசி ஒரு டெம்ப்ளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹின் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க, நாம் வந்து தரையன் தான் இது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. பட் ப்ளூ கலரில் இருந்தால் தான் அது வந்து நாம் வந்து தரையன், ரெட் கலரில் இருந்தால் அது வந்து வில்லன்களோட தரையன். உண்மையிலேயே டெவலப்பர்ஸ் இதை வந்து தெரியாதனமாக தான் போட்டாங்கண்ணா, ஐ மீன் வேணும்னே போடல, தெரியாதனமாக போட்டேன்னு சொல்லியிருப்பாங்க.
பட் பாத்தீங்களா டெவலப்பர்ஸ்க்கே தெரியும் ஒரு குட்டி இஸ்ரேங். இதோட பிரதர்ஹுட்ல இருக்க எல்லா இஸ்ரேங்கும் பத்தினா முடியுது. அதை தொடர்ந்து நம்ம ரெவலேஷன்ஸ் கிட்ட வந்தோம்னா இந்த கேம்ல நம்ம ஸ்பைடர்மேனை ரெஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க. எஸ் இல்ல, ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்கை நீங்க 25 செகண்ட்ல ஏறி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர் அசாசின் அப்படிங்கிற ஒரு ஈஸ்ரேக் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். அண்ட் அதோடைய சிம்பிள் நீங்க வந்து பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஸ்பைடர்மேனோட சிம்பிள். ஸோ இதுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க வந்து கேட்டீங்கன்னா, ஸ்பைடர்மேன் என்னொருத்தர் தான் இந்த மாதிரி சவத்துல ஏற ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா நார்மலான ஒரு ஸ்பைடர் அசாசின் கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் ஸ்டில் நம்ம மனசுக்கு ஸ்பைடர்மேன் தான் தக்க ஞாபகம் வந்தாரு. அண்ட் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அதை தொடர்ந்து நீங்க அசாசின்ஸ் கிரீட் ஒன்னோட ஈஸ்ரேக் பார்த்துருந்தீங்கனாலே கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதில் ஜமாலுங்கிற ஒருத்தர் நீங்க அந்த பிரதர்ஹுட்லயே அசாசின்ஸோட எதிரியா, ஐ மீன் ஒரு டெம்ப்ளரா இருப்பாரு. ஸோ ஆல்டரை யூஸ் பண்ணி உங்களுடைய ஈகிள் விஷன் ஆன் பண்ணீங்கன்னா ஜமால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல தெரிவாரு. அந்த டைம்ல இது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு மிஸ்டேக்கை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த கேம்ல நீங்க உங்களால் ஆல்டரா திரும்ப விளையாட முடியும். அப்படி விளையாடுற சமயத்தில் திரும்ப நீங்க ஜமாலை போய் மீட் பண்ணி ஈகிள் விஷன் ஆன் பண்ணீங்கன்னா திரும்ப அவர் வந்து ரெட் கலர்ல தான் தெரிவாரு. ஸோ அந்த மிஸ்டேக்கை அகைன் இது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஜமால் உண்மையிலேயே ஒரு கெட்டவன் அப்படிங்கிறத நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதே மாதிரி எச்சியோ ஆல்டேர போய் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவார். ஸோ அந்த சமயத்தில் அகைன் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க, டெஸ்வன் எஜேவா வாழ்ந்துட்டு இருக்கான், எஜியோ ஆல்டேரா வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இன்செப்ஷன் மாதிரி கனவுக்குள்ள ஒரு கனவா அப்படிங்கிற பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து போகும். ரொம்பவே ட்ரிப்பியான கேம், பட் செம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம். நம்ம எஜே மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையே உங்களுக்கு இந்த கேமில் வந்துடும். அதை தொடர்ந்து நம்ம கிரேட்டோஸ் வெர்சஸ் போட் கேப்டன். எத்தனை பேருக்கு போட் கேப்டன் ஞாபகம் இருக்கு? நம்ம காட் ஆஃப் ஆர் ஒன்ல ஆரம்பிச்சு காட் ஆஃப் ஆர் ஃபோர் இப்போ ரிலீஸ் ஆனது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிரேட்டோஸ் வந்து போட் கேப்டனை போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த பக்கம் எஜேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ எஜேவோட தங்கச்சியை லவ் பண்ணுறதா சொல்லி டூச்சியோ அப்படின்னு சொல்லப்போற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஆவார் அசாசின்ஸ் கிரீட் டூவில். ஸோ அப்போ நம்ம எஜே என்ன பண்ணுவார், இந்த பக்கம் டூச்சியோட மூக்கிலே பொழுக்குனு குத்திட்டு என் தங்கச்சி பின்னாடி வரதன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வான் பண்ணிட்டு போவார். அதை ஃபாலோ பண்ணி அசாசின்ஸ் கிரீட் பிரதர்ஹுட்ல வந்து பார்த்தீங்கன்னா டூச்சியோ நம்ம எஜேக்கு சம்மந்தப்பட்ட நிறைய லியோனார்டோ டி விஞ்சியோட அந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருவான். ஸோ அதை எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் அகைன் எஜியோ இந்த பக்கம் டூச்சியோட மூக்கிலே பொழுக்குன்னு குத்திடுவார். அதை ஃபாலோ பண்ணி ரெவலேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டூச்சியோ கொஞ்சம் கூட திருதாம ஏகப்பட்ட பொண்ணுங்களை உஷார் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் என்ன ஞாபகம் இருக்கா கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த பக்கம் டூச்சியோ திரும்பி போட்டு ஆத்தாடி பேய் வந்திருக்குன்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ மூணு கேம்லேயுமே நம்ம டூச்சியோ மூக்கிலே குத்துறதே இந்த பக்கம் நம்ம எஜியோட வேலையாக இருந்திருக்கு. அப்போ டூச்சியோட மனநிலைமையை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பயபோல எங்கே போனாலும் வந்துட்டு இருக்காண்டா அப்படிங்கிற தான் அவருக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா புள்ளி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அச்சீவ்மெண்ட்டும் உங்களுக்கு அன்லாக் ஆகும். புள்ளி அச்சீவ்மெண்ட் சொல்லும்போது நீங்கள் ராக் ஸ்டார் கேமான்னு கேட்டிங்கன்னா வெல் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சான் சத்தியமாக தெரியல, பட் புல்லிங்கில் ஒரு அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஸோ ஏன் ரெவலேஷன்ஸ்லாம் இவ்வளோ தான் ஈஸ்ரேக். இதை ஃபாலோ பண்ணி நம்ம எஜியோட டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஷார்ட் ஃபிலிமை நம்ம யூஸ் அவுட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் குடிச்சிருக்கான வந்து போட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஏன் எத்தனை பேர் எஜியோட கலெக்ஷன் மூணு கேமே வந்து விளையாடிருக்கீங்க, உங்களை தோசங்களோட வியூஸாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு தாறு மாற நம்ம வீட்டில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா